நம்ம துக்கத்தை போய் ஒரு சில மனுஷங்கிட்ட சொன்னால் அது அவங்கள சந்தோஷமாக எடுத்துக்குவாங்களாங்க. நம்ம கவலையை ஒரு சில மனுஷங்கிட்ட சொன்னால் அதை அவங்க கொண்டாடுற விஷயமாக எடுத்துக்குவாங்களாங்க. இந்த பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வலியோடு வேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பலமான வார்த்தை சொல்லட்டுமா? யோவான் 16:20, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம துக்கத்தை சந்தோஷமாக கன்வெர்ட் பண்ணுறது எந்த மனுஷங்கிட்ட இல்லைங்க, அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த வார்த்தையை விசுவாசிங்க, இது உங்களுக்கான நாளா, உங்களுடைய நாளா நிச்சயமாக மாறும். ஆமே.